அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் ஈரோ தமிழா சேனல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் ஸோ அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தீராத பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பிஸ்னஸாக போயிட்ருக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய வியாதி தொற்று வியாதி மாதிரி பார்த்திங்கன்னா பரம்பரை வியாதி மாதிரி ஆகிட்டாங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் சுகர் பேஷண்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் இன்றைக்கி யாரை பார்த்திங்கனாலும் மாப்பிள்ளை மச்சா மாமா தாத்தா பாட்டி இப்படின்னு போய் பேசினோம்னாவே ஏதாவது கொடுத்தோம்னா ஐயோ எனக்கு சுகர் இருக்குது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத ஒரு வியாதியாக்கிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் 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 சுகரை வச்சு ஒரு பிஸ்னஸே போயிட்டுருக்கு பெரிய பெரிய கம்பெனிஸு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு எனக்கு வந்து ஒரு கிடைச்ச ஒரு ஹெர்பல் அவங்க இருந்து கிடைச்ச ஒரு தகவல் அதை தான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க புதிய தகவலுடன் அப்பப்போ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே இப்போ பார்க்கலாம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு என் எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம என்னெல்லாம் சாப்பிட போகிறோமோ அந்த சாப்பிடக்கூடிய பொருட்களில் சாப்பிடக்கூடிய நம்ம என்னென்ன சாப்பாடு உணவுகளோ அல்லது ஆகாரமோ அல்லது நீர் ஆகாரமோ இந்த மாதிரி எது நீங்கள் எடுத்தாலும் அதில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சோம்னா நம்ம லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்றோம் மதியானம் சாப்பிட்றோம் நைட்டு சாப்பிட்றோம் சாப்பாடு உணவு அதுவும் வச்சுக்கலாம் இதில் காஃபி டீ தவறை மற்ற உணவுப் பொருட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எலுமிச்சை ஸோ இந்த எலுமிச்சை பழத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவோ சத்து இதில் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த எலுமிச்சை பழத்தில் நாம் வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல அதாவது கீரையாக இருக்கலாம் அல்லது காய்கறியாக இருக்கலாம் அல்லது சாம்பாராக இருக்கலாம் ரசமாக இருக்கலாம் சாதமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ் நீங்கள் சாப்பிடக்கூடிய இதாக இருந்தால் அதில் இரண்டு சொட்டு எலும்பிச்ச சாறை கலக்கவும் அதாவது ரெண்டு சொட்டு ஒவ்வொரு பண்டத்துலேயும் இரண்டு இரண்டு சொட்டுக்கள் வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி நீங்கள் சேர்த்து உணவு அருந்தும் போது சர்க்கரை வியாதி அறவே குறையுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தகவல் கொடுத்துருக்காங்க இந்த ஹெர்பல் ஆராய்ச்சியிலேருந்து சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓகே இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் காலை மாலை இரவு மூன்று நேரமும் எலுமிச்சாறில் நீங்கள் அதாவது ஜூஸ் ஜூஸ் மாதிரி போட்டு நீங்கள் பருகலாம் ஸோ அந்த பருகிறதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பழ சாறு நாட்டு சர்க்கரை உப்பு இதை கலந்து தினமும் காலை மாலை இரவு மூன்று நேரமும் பறிக்கலாம் ஸோ இதனால் என்ன ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட அந்த சர்க்கரையோட தன்மையை வந்து சூப்பராக குறைக்குங்கிறது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் ஸோ இந்த சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட சர்க்கரையோட தன்மையை குயிக்காக குறைச்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறாங்க ஸோ இது ரெகுலராக பண்ணலாம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றும் அதிகப்படியான செலவும் கிடையாது ரெகுலராக நம்ம வாங்கக்கூடிய மார்க்கெட்டில் வாங்கும்போது ஒரு ரெண்டு எலுமிச்சுக்கலாம் இதே நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம இதை வந்து சாப்பிட்டு பருகி பார்த்தால் கண்டிப்பாக சுகர் குறையுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் நலமுடன் வாழணும் அதுக்காக தான் இந்த தகவலை கொடுக்குறேன் ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு ஆன்மீக தகவலில் அவங்க கொடுத்த சித்தாஸில் வந்து இந்த தகவலை கொடுத்தாங்க அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ எல்லோரும் நலமுடன் வாழ இந்த சர்க்கரை அரக்கனை அழித்து எல்லோரும் வளமுடன் நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஸோ நன்றி வணக்கம்